பாதாம் பிசில் பாயசம். எப்படி பிரதர் அடுப்பில் வைக்காமல் இவ்வளோ டேஸ்ட்டாக ஒரு பாயசம் கொடுக்க முடியும்? பாதாம் பிசின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருங்கை மரம் வேப்ப மரத்தில் ஒரு கோந்து மாதிரி வரும் தெரியுங்களா, அதே மாதிரி பாதாம் மரத்துலேயும் வரும். அந்த கோந்து அப்படியே வந்து உங்களுக்கு கல்கண்டு மாதிரி இருக்கும். அதை எடுத்து தண்ணியில் முதல் நாள் சோக் பண்ணி ஊற வச்சிடும். குழந்தைங்க ஜெல்லி பால் விளையாடுவாங்க தெரியுங்களா, தண்ணியில் போட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பெருசாக வரும். அதே மாதிரி ஓவர் நைட்டில் சோக் பண்ணலாம். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரமே நிறைஞ்சிருக்கும். அதை அப்படியே எடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்கு நட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைச்சி தேங்காய் பால்லாம் மிக்ஸ் பண்ணோம்னா உங்களுக்கு சேம் பாதாம் பிசின் பாயசம் ரெடி ரெடி ஆகிடும். ரெடி ஆகும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிர்ச்சி குளிர்ச்சி ஆமாங்க. அந்த மாட விட மாட விளை டைம் நம்ம இதை பயன்படுத்தலாம்ங்களா?